யசவாக்கிருத்தி பர்யந்த இத்திராத சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராண நபத்த தீட்சம் தயான் வரதசிரமாபஹ அக்ருத்ரிமப்ரேமரசப்ரவாஹஜ விஸ்ருத்வரீ வீக்ஷணவீஹி சிசந்ததிஹி சசங்கசக்ரஸ்ததுத்வபுண்ட்ரமண்டிதாஹ சிதந்தரீயசோத்தரீயயஜ்ஞசூத்ரசோபிதாஹ மமாவிரஸ்துமானசேகுருஸ்வவெங்கடேஸ்வரஹ சசங்கச்சக்ரலாஞ்சனஸ்ததுத்வபுண்ட்ரமண்டிதஸ்ஸகண்டலக்னஸத்துலஸ்யநர்க்கபத்மமாலிகஃ சிதாந்தரீயசூத்தரீயயஜ்ஞசூத்ரசோபிதஃ மமாவிரஸ்துமானசேகுருஸ்வவெங்கடேஸ்வரஃ. சாட்சாட்சமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாஹமனன்யசரணஃ சரணம் ப்ரபத்யே நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்யக்ருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்ஸித்தமத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாஜாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாத்கிருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமஇதமிதம் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சிகிரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். இந்த திருப்பாவையில் ரொம்ப முக்கியமான பாசுரங்களுக்கு வந்திருக்கோம் நாம். இப்போ 28வது பாசுரமும் 29வது பாசுரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரங்கள். அதுக்கப்புறமா 30வது பாசுரன்றது பலசுரத்தை சொல்லி அந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிற பாசுரம். இது நாள் வரையிலும் இந்த 27 நாட்களாக இந்த திருப்பாவை உபன்யாசத்தில் வேதாந்த அர்த்தங்களை அதிகமாக சொல்லவில்லை. அப்பொழுது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருந்தமே தவிர வேதாந்த அர்த்தங்கள்ன்றது சொல்லவே இல்லை. அதே மாதிரி சுவாபதேசம்னு சொல்லக்கூடியதான உள்ளர்த்தமும் நாம் எதுவும் சொல்லலை. இந்த பாசுரத்துக்கு நேர்படையாக வரக்கூடிய அர்த்தம் என்ன உண்டோ அந்த அர்த்தம் மாத்திரமாக நாம் சொல்லியிருக்கோம். இன்றைய பாசுரங்களுக்கு இந்த பாசுரத்திற்கும் அடுத்த பாசுரத்திற்கும் அர்த்தம் சொல்லுவதற்கு முன்ன சில வேதாந்த விஷயங்களை முன்ன தெரிஞ்சுட்டா தான் அது இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த ரெண்டு மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கச்சேயே அந்த நோன்புன்றது ஆரம்பமே தவிர அதுலேயே வேதாந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒவ்வொருத்தரும் 5 விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த விதமான ஒரு காரியத்தில் பிரவர்த்தித்தாலும் நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் பிரவர்த்திக்கணும்னு சொல்கிறது. இப்போது இந்த மோட்ச விஷயமாக நாம் சொல்கிறோம். இந்த கைங்கரியத்தை பற்றி நாம் சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போவும் நாம் 5 விஷயங்களை தெரியணும். அடையப்படும் வஸ்து யார் அடைகிறாளோ அவர்கள், அடைவதற்கு உபாயம், அடைவதற்கு வழி, அந்த அடையப்படும் பலன் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதற்கு தடுத்து நிறுத்துறதுக்கு தடங்கலாக இருந்துருக்கிற விஷயம் என்ன,
இப்படி ஐந்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டால்தான் நாம் என்ன எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியும். ஒரு சாதாரண உலக திருஷ்டாந்தத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லுங்க. நம்ம குழந்தைகள் இருக்கு. இந்த குழந்தைகளில் ஒருத்தனை ஐஐடியில் சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம், இன்னொருத்தனை சிஏ பாஸ் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஏதோ இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம். இப்போ இந்த ஐஐடியில் சேர்த்து ஆசைப்படணும்னு சொன்னோம்னாக்கா எங்கே சேர்க்க போகிறோமோ அந்த படிப்பினுடைய சுரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட படிப்பு, யாராலெல்லாம் அதை சாதிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த படிப்பினுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம குழந்தையினுடைய ஞானத்தை பார்க்கணும். இவனே லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டில் வர பையனாக இருப்பான். இவனை கொண்டு போய் ஐஐடியில் சேர்க்கணும்னு நினச்சவானாக்கா அது எவ்வளோ கஷ்டம். ஆகையால் இவனுக்கு இது சாத்தியமா முடியுமான்றதை பார்க்கணும். ஆகையால் நம்ம குழந்தையினுடைய ஒரு ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவன் சுபாவத்தை. இது அடைபவனுடைய பொருள். மூணாவதாக இருந்துருக்கிறது இந்த ஐஐடியில் சேர்க்கணும்னாக்க அதுக்கு உபாயம் என்ன பண்ணால் இதில் சேர்க்க முடியும். இது என்ன அஞ்சாம் கிளாஸ்லேருந்தே கோச்சிங் கிளாஸ் போனோமா இல்லை பத்தாம் கிளாஸில் கோச்சிங் கிளாஸ் போனால் போகிறோமா, இவனுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அந்த உபாயத்தை பார்த்து பார்க்கணும். இதுக்கப்புறம் இவ்வளோ சிரமப்பட்டால் வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு, இந்த ஐஐடியில் சேர்ந்தால் வரக்கூடிய பலன் என்ன, இதனால் வரக்கூடிய பலன் என்ன, நல்ல பிளேஸ்மெண்ட்டு நிறைய சம்பாதிப்பான், இந்த பலனை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா இதை அடைவதற்கு தடுக்கிறது பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். வாசிக்கிற பசங்களுக்கு டிவி இருந்துன்னாக்கா இதை பார்த்துட்டே பொதுப்போக்கு நின்று டிவி இன்டர்நெட்டு எல்லாம் இருக்கும், இது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறது. காலேஜில் சேர்த்த பிற்பாடு தான் ஒன்றுமே உனக்கு இன்டர்நெட்டோ டிவியோ அது வரைக்கும் எங்கிட்டே நீ போகக்கூடாது போகிறதுக்கு இது அந்த படங்களை தெரிஞ்சுக்கிறது. இப்படி அஞ்சு விஷயங்களையும் தெரிஞ்சுட்டா தான் ஒருவனால் அவன் எதை நினைக்கிறானோ அந்த பலத்தை அடைய முடியுன்றது. இப்போ பிரகிருத்தத்தில் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது, பிராப்பிய பிரம்மணோ ரூபம், நாம் அடைபவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனஹா, அடையப்படுபவன் யார் அடையிறார், நாம் தானே அடையிறோம். அந்த பிரத்யேகாத்மா அந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிராப்தி உபாயம், எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி, அந்த எம்பெருமானை அடைந்தால் நாம் பெறும் பலனை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எம்பெருமானை அடைவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பிராப்தி விரோதியை தெரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்லி எல்லா சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கேன். இப்போ அடையப்படும் எம்பெருமானுடைய சுரூபம் என்ன அப்படின்னு, நாம் அடையப்படுவதாக இருந்திருக்கவன் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவன், என்றைக்குமே மாறாதவனாக இருந்திருக்கவன், அவன் ஞானானந்த ஸ்வரூபனாக இருந்திருக்கவன், அவன்தான் நம் எல்லோருக்கும் ரட்சகனாக இருந்திருக்கான். அப்படிப்பட்டவன் காரணமும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதன், எப்பவுமே பிராட்டியை விட்டு பிரியாதவனாக இருந்திருக்கிறவன் அவன்தான் அடையப்படும் பொருள். ஆகையால் பிராப்திச பிரம்மணோ ரூபம், அந்த அடையப்படும் எம்பெருமானுடைய சுரூபம் இது என்பதாக சொல்லுகின்றார். அடைபவனாக இருந்திருக்கிற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மான்றது யாரு அப்படின்னா இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக இருந்திருக்கிறது அந்த ஜீவாத்மா, இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது அந்த ஆத்மா. அது மாத்திரமல்ல இது சுதந்திரன் இல்லை, இது எம்பெருமானுக்கு பரதந்திரனாகவே இருந்துருக்கு. இந்த ஜீவாத்மாவும் ஞானானந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கு, இந்த ஜீவாத்மா அணுவாக இருந்துருக்கு, இந்த ஜீவாத்மா எப்பொழுதும் எம்பெருமானுக்கு அடிமையாகவே இருந்திருக்கு.
சேகபூதமாகவே இருந்துருக்கு, தாசபூதமாகவே இருந்துருக்கு என்பதாக சொல்லும். இதெல்லாம் ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம். நாரணனுக்கு அடியேன் நான் அடிமை பூண்ட நல்லடியார்க்கு அல்லால் மற்றொருவர்க்கு அல்லேன். அந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் நான் தாசபூதன். அவரிடத்திலே அடிமை பூண்ட அவருக்கு பக்தர்களாக இருந்திருக்கிற பாகவதர்களுக்கு நான் அடிமை. இவர்களைத் தவிர வேற ஒரு ஜீவனுக்கு நான் அடியேன் அல்லன். இந்த ஒரு ஜீவனுக்கு மற்றொரு ஜீவன் தஞ்சம் அல்ல என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால அடைபவனுடைய ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் இங்கு சொல்லப்படும். மூன்றாவதாக பிராப்தி உபாயம், அடைவதற்கு உண்டான உபாயம். அதுக்கு ரெண்டு உபாயங்கள் இருக்கு. ஒரு உபாயம் இருக்கின்றன, அதில் ஒன்று சித்தோபாயம்னு சொல்றது, இன்னொன்று சாத்தியோபாயம்ன்றது அர்த்தம். இந்த சித்தோபாயம்ன்றது நம்மளால புதுசாக செய்ய வேண்டியதுன்றது ஒன்றும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள ஒரு சாதனம். ஏற்கனவே இருக்கின்ற சாதனம் எது? அது எம்பெருமான் தான் உபாயமாக இருந்துருக்கான். அடைபவனாகவும் அவன் தான் இருக்கான், அடைவிப்பவனாகவும் நம்மை அங்கே சேர்ப்பவனாகவும் அவன் தான் இருந்துருக்கான். ஆகையால் யமே வைஷவருணத்தே தேன லப்தா, எம்பெருமான் யாரை நினைக்கிறாரோ அவளால் தான் அவனை அடைய முடியும். ஆகையால் அவன் சித்தோபாயமாக இருந்துருக்கான் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு தெரியும் நமக்கு எது செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்றது. ஆகையால் அவன் நம்மை ரட்சிப்பான் என்ற எண்ணத்தோடு இருந்துருக்கும். அவன் ஒரு சின்ன ஒரு ரட்சயா பயிற்சியை மாத்திரதான் நோக்கி எதிர்நோக்கி இருந்துருக்கிறவன். அவன் மோட்சத்தை தானாக நேராக கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவனாக இருந்துருக்கான். இது சித்தோபாயம் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது சாத்தியோபாயம். சாத்தியோபாயம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டேன், அந்த எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருந்துருக்கான். யாருக்கு அனுகிரகம் பண்ணுவான்? யார் அவனை வசீகரிக்கிறார்களோ அவனுக்கு அவன் அனுகிரகம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருந்துருக்கான். அவனை வசீகரிப்பது எப்படி? அவனை வசீகரிப்பதற்கு அவனிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும். அந்த சரணாகதி என்பது எம்பெருமானை அடைவதற்கு ஒரு உபாயம், வழி. எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் பக்தியாலேயோ பிரபத்தியாலேயோ தான் எம்பெருமானை அடைய முடியும் என்பதாக சொல்லுகின்றார். அதில் பக்தி யோகம்ன்றது ரொம்ப சிரமமானது. இது யமனயம பிராணாயாமாதிகள்லாம் பண்ண வேண்டி அதுக்கப்புறமா பண்ணணும். கர்மயோகம் பண்ணி கர்மயோகத்தினால ஞானம் வந்து ஞான யோகத்தினுடைய ஒரு பரிபக்குவமான தசை, உத்தமமான தசை தான் பக்தி யோகம்ன்றது. அப்போ அந்த பக்தி யோகம்ன்றது வருதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அடுத்தது பிரபத்தி. இந்த பிரபத்தின்றது நம்முடைய மனசால செய்ய வேண்டிய ஒரு செயல். இதுக்கு மகாவிஸ்வாசம் என்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு, அதுதான் காரணம். அந்த நம்பிக்கை இல்லாமல் இதை செஞ்சமானாக்க பிரபத்தி பலிக்காது. இந்த பிரபத்திக்கு அஞ்சு அங்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த அங்கங்களாவது ஒன்று அனுகூல்ய சங்கல்பம், ரெண்டாவது பிராத்திகூல்ய வர்ஜனம், மூணாவது மகாவிஸ்வாசம், நாலாவது கோப்தத்துவ வரணம், அஞ்சாவது கார்பண்யம் என்பதாக சொன்னது. அனுகூல்ய சங்கல்பம் என்பது என்னென்ன? யாரிடத்துல நாம் பரத்தை சமர்ப்பிக்கிறோமோ எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமானிடத்தில் பரத்தை சமர்ப்பிக்கிறதுனால அந்த எம்பெருமான் அவனுக்கு அனுகூலமாகவே இனிமே நாம் நடந்து கொள்வோம் என்பதாக சொல்றது. பிராத்திகூல்ய வர்ஜனம்ன்றது அவனுக்கு எதிராக நாம் நடக்க மாட்டோம் என்று பண்ணுவது. மகாவிஸ்வாசம் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, அவனிடத்துல சரணாகதி பண்ணுவான்னா அவன் நம்மை கண்டிப்பாக ரட்சணம் பண்ணுவான் என்கிற விஸ்வாசம். அடுத்தது கோப்திருத்த வரணம், நீ எனக்கு ரட்சகனாக ஆக வேண்டும் என்று பிரார்த்திப்பது. அடுத்தது கார்பண்யம். கார்பண்யம் என்பது என்னென்ன? தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை தவிர வேறு ஒருவர் தனக்கு
உபகாரம் பண்ணுவதற்கு இல்லை. இந்த நிலை என்னுடைய வெளிப்பாடுதான் கார்பண்யம் என்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் அடைவதற்கு உபாயத்தை பார்த்தோம். அடுத்தது அடையப்படும் பலன். நாம என்ன பலன் வரும்? இங்கேருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பக்தியோகம் பண்ணியோ அல்லது சரணாகதி பண்ணியோ எம்பெருமானை அடையிறோம். எம்பெருமான அடைஞ்சாக்க நமக்கு வரக்கூடிய பலன் என்ன? சிவிகுண்டம் போய் வரக்கூடிய பலன் என்ன? அபகதபா ஆத்மா விதிரோ விமிருத்யு விசோகா ஜிகத் சஹா. நமக்கு அங்கே போனோமானாக்க இந்த கர்ம சம்பந்தமே இல்லாத போகும். விஜரஹா விமிருத்யு பசி பிணி மூப்பு தாகம் இவையெல்லாம் இல்லாமல் போயிடும். இது மாத்திரமில்ல, சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா என்பதாக நாம் எப்படிப்படிப்பட்ட எண்ணம் மனசு வர்றதோ அவையெல்லாம் நமக்கு ஏற்படும். இப்போ இது எல்லாத்துக்காட்டிலும் விசேஷமானது அந்த பகவத் கைங்கரியம், பரிபூர்ண பிரம்மானுபவம் என்று சொல்லக்கூடியதான அனுபவத்தை நாம் பெறுவோம் என்று சொல்கிறோம். ஆகையால் இதுதான் பலன். இந்த அடைவதற்கு உண்டான பிரதிபந்தகம், தடங்கல்கள், எதிரிகளாக இருக்கிறது என்ன? என்ன செய்யக்கூடாததை செய்தல், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதற்க, இதுதான் தடங்கள். கர்த்தவியமிச்சனுகலம் கலையாம் அகிருத்தியம். சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில் சொல்கிறார், நாம் அகிருத்தியம் செய்யக்கூடாத விஷயத்தை இதுதான் பண்ணணும்னு சொல்லி நித்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு பாருங்கோ, இது அகிருத்தியம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு கிருத்தியமபி தியஜாமி இதை விட்டுடுறோம். அந்நியஜதிகரணம் இப்படி மாறி மாறி பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய சீற்றத்தை எப்படி போக்கடிக்க முடியும்? பெருமாளுடைய இதெல்லாம் ஆஜ்ஞா காரியம். அது இந்த எப்படி போக்க முடியும்னா அவனுடைய தயையினால தான் போக்க முடியும். அவனிடத்துல சரணாகதி பண்ணவானாக்கா. ஆகையால் இந்த பலத்தை அடைவதற்கு உபாயத்துக்கும் பலத்துக்கும் தடங்களாக இருக்கக்கூடியது நம்மளுடைய செயல். அதாவது அகிருத்தியகரண கிருத்தியாகரண பாகவதபச்சார பாகவதாபச்சார ரூபமானது இவை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்பதாக சொல்லுங்கள். இந்த விஷயத்தை ஒரு பிரதானமாக இதற்கு ஒரு முகவுரையாக எடுத்துக்கொண்டு இதுக்கு மேலே இந்த பாசுரங்களுடைய இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமும் அடுத்த பாசுரமாக இருக்கிற சித்தஞ்சிறுகாலையனுடைய அர்த்தத்தையும் சேவித்தவானாக்க இதுவே பரம பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது இந்த பாசுர கரவைகள் பின் சென்று பாசுரத்தை பார்ப்போம். இந்த முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பரிதருவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பாசுரத்தினுடைய விரிவு தான் இந்த பாசுரத்தாலும் சொல்லப்படுகிறது. நாராயணன் பரிதருவான், யாருக்கு பரிதருவான்? நமக்கே பரிதருவான். யார் பரைத்திருவான்? இருக்கிற அகிஞ்சனாளாக இருந்திருக்கிற நமக்கு அந்த எம்பெருமானே பரைத்திருவான் என்று சொன்னார். எம்பெருமான் தான் நமக்கு இரட்சகனாக இருந்திருக்கான். அவன்தான் பலத்தை கொடுப்பவன். அவனே தான் அடைபவனாக, அதாவது பிராபியமாகவும் அவன்தான் இருந்திருக்கான், பிராபகனாகவும் அவன் தான் இருந்திருக்கான் என்பதாக சொல்லுகின்றார். இந்த சரம ஸ்லோகத்திலையும் துவயத்திலையும் ரெண்டு பாகம் இருக்கு. இப்போ துவயத்தில் பூர்வகண்டம் உத்தரகண்டம்னு ரெண்டு இருக்கு. அதே மாதிரி சரம ஸ்லோகத்தில் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு சொல்றது. இந்த பூர்வகண்டத்தினுடைய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். உத்தரகண்டத்தினுடைய சரம ஸ்லோக துவயத்தினுடைய உத்தரகண்டத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த ஸ்லோகத்தினால சொல்றார், அடுத்த பாசுரத்தினால சொல்றார். இந்த ரெண்டு பாசுரமுமே துவயத்தினுடைய அர்த்தத்தையும் சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் நமக்கு தெரியப்படுத்துகிறது என்பதாக பெரியோர்கள் பணிப்பர். இங்க பாருங்கோ, இவ்வாறு பொறுத்த வரைக்கிலும் நோன்பு என்பது நாட்டாருக்காக தான் நோன்பு. இவர்களுக்கு அந்த நோன்புன்றது உத்தேசம் இல்லை. இவாளுக்கு தேவையெல்லாம் என்னன்னா வழிவிலா அடிமை செய்வது தான். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி
வழுவிழா வடிமை செய்ய வேண்டும் நாம். தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்பதாக சொல்லுகின்றார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியங்களை எப்பொழுதும் பண்ணும் வழுவிழா வடிமை செய்ய வேண்டும் என்பதுதான் புருஷார்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னையே அறுத்தித்து வந்தோம், உன்னை அறுத்தித்து வந்தோம் என்பதாக பிரார்த்தனா ரூபமாக இவர்கள் வெளியிட்டார்கள். அதுதான் இவர்களுக்கு புருஷார்த்தம் என்பதாக. அந்த புருஷார்த்தத்தை அடைவிப்பவன் யாரு? அது நீதான். அந்த கண்ணனால தான் எங்களுக்கு அந்த புருஷார்த்தத்தை அடையும்படியாக செய்ய முடியும். அவன்தான் பிராபகனாக இருந்திருக்கான் என்பது இந்த பாசுரத்தினாலே தெரிவிக்கிறது. சரி, இதுக்கப்புறமா லோகத்தார் திருஷ்டியில மார்கழி நீராடுவான்னு சொன்னதுனால மார்கழி நீராடுவதற்கு வேண்டியதாக இருந்திருக்கிற உபகரணங்களை சால பெரும்பறையே பல்லாண்டு சிப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே இந்த பாஞ்சஜன்யம் முதலியவைகள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இவர்கள் நோன்பு நோப்பதற்கு உண்டான சம்மானத்தையும் பெற்றுக்கொண்டு சம்மானம் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்போவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்று அந்த நப்பெண்ணை பிராட்டியும் கண்ணனுமாக சேர்ந்து பூட்டிவிட்ட இந்த சம்மானங்களையும் பெற்று உன்னோடையும் என்னோடைய நாமல் எல்லாருமாக சேர்ந்து அந்த மூடனை போய்து முழங்கை வழிவார அந்த கஷீரான்னத்தை சாப்பிட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். கூடியிருந்து குளிர வேண்டும், உனக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படணும், எனக்கும் ஒரு சந்தோஷம், எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்பது சொல்றார்கள். இப்படி உன்னையே அனுபவிக்கணும் என்று சொல்லுகிறது. இதுவே புருஷார்த்தம். அதுக்கு அவர் கேட்கிற பெருமாள் கேட்கிறாராம், ஏம்மா நீங்கள்லாம் என்ன அனுபவிக்கணும்னு சொல்றீங்களே, இதுக்கு நீங்க எதனா உபாயம் அனுஷ்டிச்சிருக்கீங்களா? கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்றாளே, இதுல எதனா நீங்க பண்ணிருக்கீங்களா? அப்போ நீங்க வந்து அந்த பகவத் அனுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய அனுபவத்தை பெறலாம், நீங்க எதனா பண்ணிருக்கீங்களான்னு அவர் கேட்கிறாராம். அதுக்கு அவ பதில் சொல்றதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. சுவாமி கூறத்தாழ்வான் தேவப்பெருமாளிடத்துல சொல்றார், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாராம். மோட்சம் வேணும்னு பிரார்த்தனை பண்ண உடனே பெருமாள் கேட்கிறாராம், தேவப்பெருமாள் கேட்கிறாராம், கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணாதானே மோட்சம் கொடுக்க முடியும்? நீ எதானா கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞானயோகம் பண்ணிருக்கியா, பக்தி யோகம் பண்ணிருக்கியா, என்ன பண்ணிருக்க சொல்லு கொஞ்சம் அப்படின்னு கேட்கிறாராம் பெருமாள். அதுக்கு பதில் சொல்றாராம், நான் கர்மயோகம் பண்றது பக்தி யோகம் பண்றது இருக்கட்டும், நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்கிறேன் உண்மை, அந்த கேள்விக்கு நீர் பதில் சொல்லும், அப்புறமா நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா ஞான யோகம் பண்ணிருக்கேனா பக்தி யோகம் பண்ணிருக்கேனான்றத நான் சொல்றேன் அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, தாமாமந்தி கவயா கருணாமிருதாந்தே ஜான கிரியா வச்சனலப்யம் அனன்யலப்யா ஏதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதுர்வம் அபஜந்தஹி ஜந்தவஸ்த்வாம் த்வாமாமனந்தி கவயஹ கருணாமிருதாப்தே. உன்னை எல்லாரும் பெரியோர்கள்லாம் சொல்லுகிறார், உன்னை கருணை கடல் என்பதாக சொல்லுகின்றார். உன்னை அடையணும்னாக்கா கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ணியிருந்தா தான் உன்னை அடைய முடியும்னு பெரியோர்கள்லாம் சொல்கிறான். ஆனால் எனக்கு வந்தோம் அன்னைக்கு நீ ராமனாக அவதாரம் பண்ணும்பொழுது புல்லு பூண்டுலேருந்து எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தியே, அங்கே இருந்த புல்லு பூண்டெல்லாம் கர்மயோகம் பண்ணித்தா ஞான யோகம் பண்ணித்தா பக்தி யோகம் பண்ணித்தா என்ன பண்ணித்தேன்னு சொல்லு. ஏ தேசுக்கேன வரதோத்தர கோசலஸ்தா பூர்வம் சதுர்வம் அபஜந்தஹி ஜந்தவஸ்துவாம், உன்னை எப்படி அவைகள் அடைந்தன என்பதை சொல்லு என்று திருப்பி கேட்கிற. அப்போ அவை எல்லாமே ராமனிடத்துல சரணாகிதி பண்ணிருக்கு,
அந்த மாதிரி நானும் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். அந்த சரணாகதி விஷயத்தை தான் இந்த ரெண்டு பாசுரங்கள்னாலையும் ஆண்டாள் நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நமக்கும் புரியும்படியாக சொல்லுகிறார். இது ஒரு அவதாரிக்க. இந்த பாசுரத்துக்கு இன்னொரு விஷயமாகவும் சொல்லுவோம். இவாள்லாம் அந்த கண்ணன் கேட்குறா, கண்ணன் மூலமாக சம்மானத்தையும் அடைஞ்சிட்டா. சம்மானம் அடைஞ்ச உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா, அந்த பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்த உடனே இவா மொத்த பேரும் நம்மையே நினைச்சுட்டு வந்திருக்காளோ இல்லையோ, நம்மையே நினைச்சுட்டு வந்திருக்கிறதுக்கு நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை இவாளுக்கு காண்பிப்போம். அர்ஜுனனுக்கு அன்னி தினத்தில் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சா மாதிரி இவா சாதாரண திருவாயர்பாடியில் இருந்துருக்கிற ஒரு ஆயர் குலத்தில் இருந்துருக்கிற ஒரு சாதாரண கண்ணன் அல்லன், இவன் சாட்சாத் எம்பெருமான் தான் என்பதை அவர்களும் அறியட்டும் என்பதற்காக தன்னுடைய ஸ்வரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தாராம். அந்த பரமேஸ்வரியத்தை வெளிப்படுத்தின உடனே அதை சேவிக்கிறாய்வாள்லாம். சேவிச்ச பிற்பாடு சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை, யோ நான் உன்னை எங்கள ஒத்தனா நினைச்சுட்டு என்னென்ன சொல்லிட்டேனே அதுக்கெல்லாம் நீ மன்னிச்சுக்கணும்னு க்ஷமாயாச்சனம் பண்ணுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கு என்பதாகவும் சொல்லுவார்கள். இவன் அர்ஜுனன் சொல்லுகிறான், பார்க்கச்சு அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணச்சு, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு உடலாக இருந்துருக்கு, எனக்கு உடலாக இருந்துருக்குன்னு அவர் சொல்றார். நான் அவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக நான் இருந்துருக்கேன்னு சொல்றார் பெருமாள். இப்படி ஏற இறங்க இப்படி அர்ஜுனன் திரும்பி கண்ணனை பார்க்கறானோ, கண்ணனை பார்த்தா நான்லாமும் சேத்தனம்தான், இதுவும் இங்கே இருக்கிறது இல்லாமல் அச்சேத்தனங்கள் இல்லாமல் இருந்துட்டுருக்கு, எதுவும் ஒன்றும் உடம்புல ஒன்றும் ஒட்டின்னு இருக்க மாதிரி தெரியலையேன்ற மாதிரி திரும்பி மறுபடியும் பார்க்குறானா. இதை பார்த்த உடனே பெருமாள் சொல்கிறான், இவன் சந்தேகம் புரிஞ்சு போச்சு. அப்போ விஸ்வரூப தரிசனத்தை அவர் காண்பிக்கிறான். பசியமே பார்த்த ரூபாணி சதசோத சகசிரசா தரிசையா மாச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம், எம்பெருமானுடைய ஈஸ்வர ரூபம் இருந்துருக்க அந்த விஸ்வரூப தரிசனத்தை அவர் காண்பிக்கிறானா. காண்பிச்ச உடனே அர்ஜுனன் பார்க்கிறான், பசியாமி தேவான் தவ தேவதேகே பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம் ரிஷீஸ்ச சர்வான் உரகான்ச்ச தீத்தானு தத்ரைகஸ்தம் ஜெகத்கிருத்தம் பிரவிபக்தம் அனைகதா ஆபசியத்து தேவதேவசிய சரீரே பாண்டவா தத. அந்த எம்பெருமானுடைய திருமேனியில் எல்லாத்தையும் பார்க்குறான். பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து ஈஸ்வரனாக இருந்துருக்கவன்லேருந்து எல்லாரையும் பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த குருக்ஷேத்திரமும் நடக்கிறது, இதே ஒரு தேரில் உட்காந்துருக்கிற கண்ணனையும் பார்க்குறான், அர்ஜுனையும் பார்க்குறானா, இப்படிப்பட்டதை பார்க்குறானா. பார்த்த உடனே அப்போ கடைசியில் அர்ஜுனன் சொல்கிறான், பார்க்கண்ணா இத்தனை நாள் வரைக்கும் நான் வேற ஏதோ நினச்சிட்டு ஒரு இடத்துல அபச்சாரப்பட்டுட்டேன், இனிமேல் அந்த என்ன மன்னிச்சுக்கணும், அந்த அபச்சாரப்பட்டதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கணும். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி, உன்னை வெறும் தோழன்னு நினைச்சிண்டு டே கிருஷ்ணான்னு உன்னை கூட்டம் நான், ஹே யாதவான்னு உன்னை கூட்டம் நான், டே தோழனேன்னு கூட்டேன், இப்படிலாம் உன்னை கூட்டது. ஆனா அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாது பிரணயே நவாபி, உன்னுடைய மகிமையை அறியாமதனால இந்த வார்த்தையை இப்படிலாம் உன்னை கூட்டுட்டேன். உன்னிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தியினால, அத்தியந்த பிரீத்தி இருக்கிறவளிடத்துல வரைச்சே அவ ரொம்ப ரொம்ப விசுவாசத்தோட ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டாள்னு வச்சுக்கோங்கோ, அவ டே வாடா போடான்னு கூப்பிடுறதுன்றது ரொம்ப சகஜம். அந்த மாதிரி உன்னிடத்துல இருக்கிற ரொம்ப பிரீத்தியா இருக்கிறதுனால நாம சொல்றோம், கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரீத்தியோட இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்கச்சே இவ மனைவி கூட கணவனை வாடா போடான்னு சொல்லலாம் போல இருக்கு, அத்தியந்த பிரீத்தியா இருந்துன்னாக்கா போட்டோம். இந்த இடத்துல சொல்ற, யச்சாபஹாசார்த்தம் அசத்கிருதோசி விஹார சையாசன போஜனேஷு ஏகோதவா பிரச்சுத தத் சமக்ஷம் தக்ஷாமஜே த்வாம் அஹம் அப்ரமேயம் யச்சாபஹாசார்த்தம் அசத்கிருதோசி.
நீ சத்காரம் பண்ண வேண்டிய உனக்கு நான் எத்தனையோ சமயத்துல அசத்காரம் பண்ணிருக்கேன், உன்னை ஹேளனம் பண்ணிருக்கேன். எப்போ? விளையாட. இப்படி பல சமயங்கள்லயும் உன்னை ஹேளனம் பண்ணிருக்கேன். இப்ப நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன், அந்த ஹேளனம் பண்ணினது எல்லாவற்றையும் மன்னித்து கொள்ள வேண்டும், க்ஷமித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் அர்ஜுனன். அந்த மாதிரி ரீதியில இவர்களும் இந்த பாசுரத்தினால தங்களுடைய நிலையை தெரிவிக்கின்றார்கள். நாங்கள்லாம் நாங்கள்லாம் ஒன்ன அடையணும்னாக்க நாங்கள்லாம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் பண்ணினவா இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. குளித்து மூன்று நிலை ஓம்பும் குறிகள் அந்த நமைதன்னை ஒழித்திட்டேன், என்கண் இல்லை என்கணும் பத்தனல்லேன். ஒன்னிடத்திலையும் நான் பக்தி இருக்கிறவனாக இல்லை என்று தொண்டருடைய பிடி ஆழ்வார் சாய்க்கிறார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன், எனக்கு ஞானமும் இல்லை, நான் கர்மயோகமும் பண்ணலை, பக்தி யோகமும் பண்ணலை, ஞான யோகமும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத ஆத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே. நான் எந்த விதமான தர்ம காரியமும் பண்ணலை, நான் உன்னிடத்துல பக்தியுடையவனாகவும் இல்லை, நான் அகிஞ்சனன் அனன்யகதிகன், அப்படி உன்னிடத்துல உன் திருவடி தான் எனக்கு புருஷார்த்தம்னு நினைக்கிறவன்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிற இவர்கள் சொல்லக்கூடிய பாசுரங்கள் இது. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், கரவைகள் பின் சென்று. நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மாட்டு பின்னாடி போறவா. சரி, இவா சொல்றா நாங்கள்லாம் நதர்ம நிஷ்டோஸ்தி நஜாத்ம விதி, நாங்க ஒன்றும் தர்ம காரியம் பண்ணல, எதுவும் ஆத்மாவை பத்தி தெரியாது, குளித்து மூன்றிலை ஓம்பும் அந்த அதாவது நித்தியம் சந்தியாவந்தன் மூணு இதையும் அக்னிகள்லாம் அவுபாசனாதிகள்லாம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணக்கூடியவாள் இல்லை நாங்கள்லாம் சொல்ற. ரொம்ப நன்னா சொல்ற, ஆனா ஒரு விஷயம் நீ சொல்றிய தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்ன. நீங்க எல்லாருக்கும் என்ன, உங்க எல்லாருக்கும் என்னிடத்துல பக்தி இருக்கு. என்னிடத்துல பக்தி இருக்குன்னாக்க எப்ப வரும்? கிருஷ்ணனிடத்துல பக்தி வரணும்னா ஆயிரம் ஜென்மாவில் தபஸ் எல்லாம் பண்ணாதான் கிருஷ்ணனிடத்துல பக்தி வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ இல்லாட்டா கூட எப்பயானா தபஸ் பண்ணிருக்குங்களோ என்னமோ, ஆகையால உங்களுக்கு என்னிடத்துல பக்தி வந்ததுனால இதெல்லாம் இருக்குமோ என்னமோ அப்படின்னு கேட்குறாளாம். அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜன்மாந்திர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிஹி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே என்பதாக சொல்லப்படுகிறது. உங்களிடத்துல பக்தி வந்திருக்கிறது வாஸ்தவம் தான், ஆனா நாங்க ஏதோ நிறைய புண்ணியம் பண்ணி எனக்கு வந்திருக்குன்றதோ இது பாப்பம் பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களை பார்த்து எங்களுடைய நடவடிக்கையை பார்த்தாலே, எங்களுடைய ஆச்சாரத்தை பார்த்தாலே, எங்களுடைய ஞானத்தை பார்த்தாலே நாங்கள்லாம் எந்த கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்லாம் பண்ணிருக்க மாட்டோன்றது உனக்கே தெரியும். எங்களுடைய விஷயத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போ, வேற ஒன்றும் கிடையாது. கரவைகள் பின் சென்று என்பதாக சொல்லுகின்றார். கரவை எல்லாரும் இந்த மாடுன்றது இருக்கு பாருங்க, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் சில விஷயங்கள் பொதுப்படையாக இருந்துருக்கு. ஆகார நித்ரா பயமை துனானி சாமான்யமே தத்து பசுபிர் நராணாம். சாப்பிட்றது, தூங்கிறது, பயப்படுறது, இனப்பெருக்கம் செய்வது, இது மாட்டுக்கு மனுஷனுக்கு ரெண்டு பேருக்கும் சமானமாக இருந்திருக்கிறது. ஞானம் நராணம் அதிகோ விசேஷா ஞானே நகீனா பசுபி சமானாம். ஆனால் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் அதிகப்படியாக இருந்திருக்கிறது மனுஷனுக்கு ஆறாவது அறிவாக இருந்திருக்கிற பகுத்தறிவு ஞானம். இதே மாட்டுக்கு அது இல்லை. ஞானேனஹீனகா அந்த பகுத்தறிவு இல்லாதவனா கணக்கு இருந்துட்டான்னா அவனுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சஹா பசுபிகி சமானகா என்பதாக சொல்லுகின்றது. நாங்கள்லாம்
அந்த பசு பின்னாடி தான் போயின்னு இருக்கோம், மாட்டு பின்னாடி தான் போயின்னு இருக்கோம். ஆகையால எங்களுக்கு கர்மயோகமும் தெரியாது, ஞான யோகமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது என்பதாக சொல்கின்றார். கறவைகள் பின் சென்று நாங்கள்லாம் எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, கண்ணன் சாந்திபினி, கண்ணனை பார்த்து தானே சொல்ற, நீ சாந்திபினி மகர்ஷியின் இடத்துல போய் குருகுல வாசம் பண்ணி அத்தியாயனெல்லாம் பண்ணிட்டு வந்தா மாதிரி நாங்கள்லாம் எதனா பண்ணிட்டோமா? யார் இந்த குருகுல வாசம் பண்றதுன்னா, நாங்க பண்ற குருகுல வாசம் மொத்தம் இந்த மாட்டு பின்னாடி தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது ஒன்னு சொல்ற. அதே மாதிரி ராமாவதாரத்துல இருக்கச்சே ராமர் லக்ஷ்மண பரத சத்ருகன வாழலாம், வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலியவர்கள் இடத்துல குருகுல வாசம் பண்ணி எல்லாத்தையும் கத்துண்டவா. ஆனா எங்களுக்கு ஆச்சாரியர்களாக இருந்திருக்கிறவா இந்த பசுக்கள் தான் என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரியால் முன்ன போனாள்னாக்கா அவ பின்னாடி ஆச்சாரியாளுக்கு ஹோமத்துக்கு வேண்டிய சமித்துக்களும் அவ ஆத்துக்கு வேண்டிய தீர்த்தம் கலசத்துல தீர்த்தத்தையும் எடுத்துண்டு, சொம்புல தீர்த்தத்தையும் எடுத்துண்டு சிஷ்யால் போனோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மாடுதான் ஆச்சாரியர்கள், அதுவும் பின்னாடிதான் நாங்க போயிட்டு இருக்கோம், வேற ஒன்னும் கிடையாது. எங்களை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணுவா, நாங்க மாடு பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுனால வீட்டை கூட நாங்க நினைக்கிறது இல்ல, எங்களுடைய பிரேமம் எங்களுடைய பிரீத்தி முழுக்க காட்டிலையும் மாட்டிலையும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றா. அந்த மாதிரியாக நாங்க நடந்துட்டு இருக்கவா, எங்களை பார்த்து சொல்லு, நாங்க என்ன கர்மயோகம் பண்ணிருப்போமா, ஞான யோகம் பண்ணிருப்போமா, பக்தி யோகமும் பண்ணிருப்போமான்றத நீ பார்த்து சொல்லுன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து, சரி அது என்ன, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. காட்டுக்கு பின்னாடி காட்டுக்கு போறவங்களோ இல்லையோ, காட்டுக்கு போறது கறவைகள் பின்னாடி போனா கூட பரவாயில்ல, சில திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போனாக்க போன மாத்திரத்தினாலேயே ஒரு பலன் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏதானா க்ஷேத்திரங்களில் போறீங்களா அப்படின்னு கேட்க, விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்வம் விஷகிரி சவிதேஷு. திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில் பெருமாளை சேவிக்கணுன்றதுக்காக வாசம் பண்ணவானா? அவளுக்கு ஏதானா ஆஃபீஸில் உத்தியோகம் கிடைச்சதுன்னு போனா கூட அங்க கொஞ்ச நாள் இருந்தாள்னாக்கா அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சுடுறாளாம் தயாதேவி. அந்த மாதிரி திருவேங்கடமலை மாதிரி எதனா ஒரு இடத்துக்கு நாங்க போடுறோமா, புண்ணியத்தின் புகழ் இதென்ன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. அந்த திருவேங்கடமலைய சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அப்படி நாங்க எதனா பண்றோமா அப்படின்னு கேட்டா, நாங்க ஒன்றும் பண்ணல, நாங்க போறது வெறும் காட்டுக்கு தான் போறது, அதுவும் மாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஸ்திதஸ்திதாம் உச்சலித பிரயாதாம் நிஷை துஷி மாசன பந்த தீராம் ஜலாபிலாஷி ஜலமாததானம் தாயேவதாம் பூபதி ரந்தகச்சது. திலீப மகாராஜா குழந்தை இல்லைன்னுட்டு வசிஷ்டரிடம் போய், குலகுருவா இருக்கிற வசிஷ்டரிடத்துல போய் பிரார்த்தனை பண்றார். சரி நீ கொஞ்ச நாளைக்கு இந்த நந்தினி காமதேவனுடைய பொண்ணு நந்தினி இருந்துருக்கு, இந்த நந்தினியை கொஞ்ச நாளைக்கு மாடு மேய்ச்சிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு ரட்சணம் பண்ணிடுவான்ட்டு. ராஜா மாடு மேய்ச்சிருக்கான் பார்த்துக்கோ, நாங்கள் அந்த மாதிரி. அப்போ நீ மாடு மேய்ச்சது குறைவா நினச்சிக்காத, ராஜா கூட மாடு மேய்ச்சிருக்கா, ஆகையால கறவைகள் பின் செல்வது ஒரு குறவுன்னு நினச்சிக்காத என்பது என்று கிருஷ்ணன் சொல்ற மாதிரி இருந்துருக்கான். ஆமா நாங்களும் அதே மாதிரி தான். அந்த ராஜா எப்படி மாடு மேய்த்தான் தெரியுமா கேட்டான், உச்சலித பிரயாதம். அந்த மாடு நின்றுதுன்னா அவனும் நின்றுருவான், அது கிளம்பி இப்படி மேய்ஞ்சிட்டு போச்சுன்னாக்கா அதுவும் பின்னாடியே போவான், அந்த மாடு படுத்துட்டதுன்னாக்கா இவனும் அங்க சத்தனாய் உக்காண்டுப்பானான், அதுக்கு தீர்த்தம் ஓணும் அப்படின்னாக்கா அந்த தண்ணி காமிப்பானான். இப்படி சாயேவதான் பூபதி அன்பகச்சது, நிழல் எப்படி பின்தொடருமோ அந்த மாதிரி பூபதி பின்தொடர்ந்தான், ராஜா மாட்டு பின்னாடி போனான், நாங்களும் இந்த கறவைகள் பின் சென்று மாட்டு பின்னாடி தான் நாங்க போயிட்டு இருக்கோம் என்று சொன்னாலும், ஆனா போறது காட்டுக்கு தான் போறோம், மாட்டு பின்னாடி காட்டுக்கு போறோம். அந்த காட்டுக்கு போனா காட்டு ஒரு சாதாரண காடு தானே தவிர அது ஒன்றும் திருவேங்கடம் மாதிரியான திவ்ய தேசம் இல்லை,
ஆகையால திவ்யதேச வாசத்தினால எங்களுக்கு பலன் வந்துருத்தோன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, செவந்திகா, புரி, துவாரவதி, செய்வ, சப்தைதே, முக்திதாயகான்னு ஏழு திவ்ய தேசங்கள் முக்தி கொடுக்கக்கூடிய தேசங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரிலாம் க்ஷேத்திரமா இல்லை நைமிசாரண்யம் பகவத்மனே அந்த நைமிசாரண்யத்தில் காடா இருந்துருக்க, அப்போ அந்த நைமிசாரண்யம் மாதிரி காட்டில் போகிறோமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அந்த திவ்ய தேச வாசத்தில் பண்ணவானாக்கா அதனால் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், எத்கிஞ்சிதபி குருவானகா, அந்த திவ்ய தேசத்தில் கொஞ்சம் புண்ணிய காரியம் பண்ணால் கூட நிறைய பண்ணதாக ஆயிடும். அதே மாதிரி பாபம், கொஞ்சம் பாபம் பண்ணால் கூட பல மடங்கு பாபம் பண்ண மாதிரி வருமா. ஆகையால் அந்த இடத்துல புண்ணிய காரியம் பண்ணுறது, பாப காரியம் பண்ணுறது ரெண்டுத்தையும் ஜாக்கிரதையாக இருந்து பண்ணணும். திவ்ய தேசத்துக்கே உண்டான ஒரு பெருமை. அந்த மாதிரி நாங்கள் போகிறதுனாக்கா திவ்ய தேசம்லாம் ஒன்றும் இல்லை, பசுக்களுக்கு புல்மேயறதுக்கு சௌகரியமாக எந்த தேசம் இருக்கோ, எந்த காடு இருக்கோ அந்த காட்டுக்கு தான் போனோமே தவிர இப்படி க்ஷேத்திரம்னு நினைச்சிருந்தெல்லாம் எங்கேயும் நாம் போல என்பதாக சொல்லுகின்றார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய ஆசிரம தர்மத்தை நீங்க பண்றங்கோ, அந்த ஆசிரம தர்மத்தை பண்ணச்சே அதுவே ஆச்சாரத்துக்கு வரச்சே அவாவாளுடைய ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சாலே எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்படும். ஆகையால ஒரு இடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுறது, இது கர்மயோகத்துக்கு சமானமாக இருந்துருக்குன்னு சொல்லலாமே. அப்படின்னா எங்களுடைய ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதா இருந்தாக்க நாங்கள் வெறும் கறக்கிற பசுவை மாத்திரம் மேய்க்க வேணும்னு அவசியம் இல்லை, எருது குதிரை எல்லாத்தையும் மேய்க்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டோம், வெறும் கறவைகளை மாத்திரம் மேய்க்கிறோம் நாங்கள். அதனால் ஆசிரம தர்மத்தை பண்ணுறோன்றலாம் இல்லை, எங்களுடைய ஒரு சொந்த காரியமாக தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் என்பதாக. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்பதாக சொன்னேன். நாங்கள் காட்டுக்கு போகிறதே அங்கே போய் நீ சந்தியாவந்தனாதி எல்லாம் பண்ணி கர்மயோகம் ஞானயோகம்லாம் அனுஷ்டானம் பண்ணுறாங்களான்னா ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு தான் போகிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போயும் என்னுடைய தேக போஷணத்தை தான் பார்க்குறமே தவிர வேறு ஒன்றும் பண்ணுறதில்லைன்னார். அந்த சாப்பிட்றதும் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ சாப்பிட்ணுன்னாக்கா ஸ்நாத்வா புஞ்சீதா என்று விதி, சாப்பிட்றதுக்கு முன்ன குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும், குளிக்காத சாப்பிடக்கூடாதுன்றது விதி இருந்துருக்கு. அந்த விதிக்கெல்லாம் நாங்கள் யாரும் கட்டுப்படுறதே இல்லை. ஏன்னா அந்த பெருமாளையே மாடு பால் கறந்துட்டாள்னாக்கா அப்போவே மாட்டை அவுத்து விட்டுருவா, அப்போவே மாட்டுக்கு பின்னாடி போயின்னு இருப்போம். அந்த மாட்டுக்கு பின்னாடி போகிறச்சு சாத்து மூட்டையும் கட்டி கொடுத்துருவா, சாத்த ஒரு குளிக்கிறது எப்போ சாப்பிட்றது, இது மாடு பின்னாடியே போயின்னு இருக்கோம், எப்போ எங்களுக்கு பசி எடுக்கிறதோ அப்போ திறந்துட்டு சாப்பிட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்போம். இதுதான் நாங்கள் பண்ணுவோம். ஆகையால் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பகவன் நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் நாம் சாப்பிட்றோமா, ஒன்றும் இல்லை, வெறும் வயிறு வளர்க்குறதுக்காக நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்ற வஸ்துவும் பழையது, யாத்தையாமம் கதரசம் என்பதாக சொல்லுகிடுறது. இது பரியூஷ், இது நேத்திய வஸ்து தான் சாப்பிட்றோம். இவெல்லாம் ஒருவேளை தான் சுடசாதம் சாப்பிடுவா, நம்மளை மாதிரி கிடையாது. இப்போல்லாம் எல்லாம் உள்ள மாறி போச்சு மொத்தமே. அவள் தான் முதல் முதல்ல டிஃபன் சாப்பிட்றா, அப்புறம்தான் சாதம் சாப்பிட்றா, அப்புறம் மூணு வேளையும் சுட சுட தான் சாப்பிட்றா. எல்லாம் அது கிடையவே கிடையாது, ஒருவேளை தான் சுட சுட சாப்பிட்றதுன்றது அவளுக்கு இருந்தது. இப்போது இவா சொல்கிறேன், நாங்கள் பண்ணுறது எதுவும் பண்ண மாட்டோம் என்பதாக சொல்லுகின்றாளாம். கறவைகள் பின் சென்று அது உண்பு, அது பின் சென்று தான் நாங்கள் உண்போம், வேற ஒன்றும் உண்ண மாட்டோம். உச்சிஷ்டத்தை தான் உண்பணும், பரியூஷத்தை தான் பண்ணணும். இது கர்மயோகத்துலையும் சேராது, ஞான யோகத்துலையும் சேராது, ஒன்றும் சேராதுன்னா. கோரட்சணம் பண்ணுறங்களே அது பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பெரிய விஷயமா இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நாங்கள்லாம் கர்மயோக நிஷ்டால் இல்லை, ஞானயோக நிஷ்டால் இல்லை என்று சொல்கிறாங்களாம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அது வந்தால் கர்மயோக நிஷ்டாலாக இருக்கிற ஒரு பலத்தை நீ அடையணும்னு நினைக்கிறீங்களே, அது மாத்திரம் எப்படி சொல்கிறேன்னா,
அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். முதல் ரெண்டு வரி சொல்லச்சே கரைகள் பின் சென்று காணம் சென்றிருப்போம்னு முதல் வரியில சொல்லிட்டேன். இவாளுடைய ஒண்ணுமில்லாதத்த ஆக்கின் சின்னத்தை சொன்னதாக ஆயிடுத்து. அடுத்தது சொல்லச்சே இவாளுக்கு இருக்கிற ஒரு பாக்கியத்தை சொல்ற. நாங்கள்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை பிறந்தவர்களாக இருந்துட்டு இருக்க, அறிவில்லாத ஆய்குலம், அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலம் என்பதாக சொல்லுது. அறிவுன்றது இருக்க இது ஞானம். இந்த ஞானம்ன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எம்பெருமான் தேகாத் பிரமம், தேகமே ஆத்மா அப்படின்ற பிரமம் இல்லாமல், தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறானது, ஆத்மா சுதந்திரம் இல்லை, எம்பெருமானுக்கு தாசபூதமாகவே இருந்துருக்கு அப்படின்ற ஞானம்லாம், வேதாந்த ஞானம்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. பக்தியே கூட அந்த ஒரு ஞான விசேஷம். பக்தி பக்தின்றது என்னது? அது ஒரு ஞானம்தான். அந்த ஞான விசேஷமாக இருந்துருக்கிற பக்தியே கூட அதுவும் எங்களிடத்துல இல்லாதவார்களாக இருந்துருக்கா. அறிவொன்றும் இல்லாத, அறிவில்லை, அறிவொன்றில்லை, அறிவொன்றும் இல்லைன்றது. அதனால கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகமும் இல்லை, ஒண்ணுமே மூணும் இல்லாதவர்களாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அறிவுடையாரை போல நீங்கள்லாம் பேசுறீங்கல்ல, அறிவு இருக்கிறவா என்ன பண்ணுவா, நீங்க என்ன பண்றீங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயோ அது உனக்கு தெரியாதுன்னா, அறிவு இருக்கிறவா என்ன சொல்லுவா? அவள்லாம் சொல்லி திருப்பி திருப்பி அவளே சொல்லிப்பா, நாங்கள்லாம் நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டென்றும் ஆற்றற்கின்றேன் அரவினனை அம்மானே என்பதாக உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணுவா. குளித்து மூன்றலை ஒம்பும் குறிகள் நந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் கழிப்பது என்கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கவான் நகருளானே என்பதாக இப்படி தொண்டரடிப்படி ஆழ்வாரெல்லாம் பிரார்த்தனை பண்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணும். அகமஸ்னபராத சக்கரவர்த்தி கருணே துவஞ்ச குணேஷு சார்வபௌமி விதுஷீஸ்திதி மிதிருஷீம் ஸ்வயம் மாம் விஷசீலேஸ்வர பாசசாத் குருத்வம். எனக்கு நான் அகமஸ் அபராத சக்கரவர்த்தி, அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக நான் இருந்துருக்கேன். நீ குணேஷு சார்வபௌமி, குணங்களுக்கெல்லாம் சார்வபௌமியாக தயாதேவி நீ இருந்துருக்க. இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் மலைக்கும் மடுக்கும் இருக்கிற வித்தியாசமாக இருந்துருக்கு. அப்படி வித்தியாசம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ என்ன பண்ணும், நீ தான் விதுஷீ ஸ்திதி மீதிருஷியும் ஸ்வயமாம், இப்படிப்பட்ட நிலை உனக்கே நன்னா தெரியும், ஆகையில ஒன்னு இடத்துல நான் சரணாகதி பண்ணுறேன், நீ எனக்கு அனுப்பும் விஷசீலேஸ்வர பாதசாத் குருத்தம்னா, நீ தான் அந்த எம்பெருமானுடைய திருவடியை அடையும்படியாக பண்ணி வைக்க வேண்டும், தயை நடத்துல பிரார்த்தனை பண்ற, தயாதேவி நடத்துல பிரார்த்தனை. இப்படி எல்லாம் சொல்ல தெரியும், அறிவு இருக்கிறவா சொல்லுவா, எங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, ஆகையால நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து, ஆய்குலத்து உன் தன்னை அதெல்லாம் சொல்ல தெரியாட்டா என்ன, எங்களுக்கு எங்களுக்கு ஒரு விசேஷம் இருந்துருக்கு. உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையும், உன்னை யாரு கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று சொல்லக்கூடிய உன்னை எங்களில் ஒருவனாக பெறுவதற்கு உண்டான பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். புண்ணியமாக இருந்திருக்கிற உனக்கு புண்ணியானாம் புண்ணியோசவுன்னு, புண்ணியானாமப்பி புண்ணியோசவுன்னு கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்பதாக சொல்லுகிறார். புண்ணியனாக இருந்திருக்கிற உனக்கு பால் கொடுத்து சாதம் போட்டு வளர்க்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பதாக சொன்னார். உந்தன்னை பிறவி பெருந்தனை ஆய்குலத்து உந்தன்னை, இந்த இடக்கை வழக்கை தெரியாத இருந்திருக்கிற ஆயர் குலத்திலே எங்களில் ஒருவனாக உந்தன்னை பெரு அதை அடைந்ததற்கு உண்டான பெரிய பாக்கியத்தை நான் பண்ணியிருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். உந்தன்னை உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்கள் அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம், நாங்கள்லாம் பாக்கியம் பண்ணிருக்கோம் என்பதாக சொல்லுகின்றார். இங்க வந்துட்டதுனால உனக்கு எதனா தோஷம் வந்துருமா அப்படின்னா, என்ன தோஷம்?
எங்கன்னா சேத்துல விழுந்து துணி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, சேத்துல இருக்கிற அழுக்கு மொத்தம் சேத்துல ஒட்டி துணியில ஒட்டின்றோம், துணியும் சேர்ந்து அழுக்கா போயிடும். நீ எங்களோட வந்துட்டியோ இல்லையோ, எங்களோட வந்துட்டதுனால உனக்கு ஏதானா குறவு வந்துருமா அப்படின்னா உனக்கு ஒரு குறவும் வராதான். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, நீ சீவைகுண்டத்துல இருக்கச்சேதான் உனக்கு குறவு இருந்திருக்கு, இங்க இருக்கச்சே ஒரு குறவும் இல்லையா? என்னது நித்யவிபூதியில போய் குறவு இருக்குன்னு சொல்றாரு? ஆமா குறவு இருக்கு உனக்கு அங்க சீவைகுண்டத்துல. அங்க நீ எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குறேன்னு சொல்ற, எல்லாரும் அவாப்த சமஸ்த கமலா இருந்துட்டு இருக்க, யாருக்கும் எதுவும் தேவையில்லாததாக இருந்துட்டு இருக்கு. அப்போ உன்னுடைய சௌலபியத்தையும் உன்னுடைய உதார வள்ளல் தன்மையையும் பிரகடனம் பண்றதுக்கு வெளிப்படுத்துவதற்கு அது நிலமாக இல்லை அந்த சீவைகுண்டம்ன்றது. இங்க வந்தாதான் உனக்கு உன்னுடைய ஒரு ஔதாரியத்தையும் சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் வெளிப்படுத்துவதற்கு இடமாக இருந்துருக்கு. ஆகையால இங்கதான் உனக்கு எந்த விதமான குறவும் இல்லாததாக இருந்துருக்கு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாம், அந்த குறை ஒன்றும் இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் அவன் கோவிந்தான்ற ஒரு திருநாமத்தை சொல்லி சொல்றார். அந்த கோவிந்தான்னு சொன்னாலே போறோம், மீறி எல்லாத்தையும் சொல்லு. அது பெருமாள் நாராயணான்னு சொல்றத காட்டிலும் இந்த உன்னை கோவிந்தான்னு சொல்றது தான் பெருமையாக இருந்துருக்கு. அந்த கோவிந்தான்னு சொல்றதுனால இந்த இடத்துல கோப்திருத்துவ வரணம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சரணாகதியினுடைய அங்கம் சொல்லப்படுகிறது. முதல்ல ஆக்கிஞ்சன்யம் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டது. அடுத்தது மகாவிஸ்வாசம், உன்னை நாங்கள் பெற்றிருக்கிறோம்ன்றது இருக்க அதுவே போறோம், அது மகாவிஸ்வாசம் வந்துடுத்து. இங்க கோப்திருத்துவ வரணம் சொல்லிருக்கு. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாம், உனக்கு நான் குறை சொல்லல, நான் ஒரு சொல்றேன் கேளு. நம்ருஷா பரமார்த்தமேவமே சிறுணு விஜாபனமே கமக்ரதாம் எதிமே நதயிஷ்யசே த்வம் தயனீய தவநாத துர்லபாம். அளவந்தார் சொல்ற, நான் சொல்றேன் ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை சொல்றேன், பொய் சொல்லாத ஒரு வார்த்தை நான் சொல்றேன். சிறுணு விஜாபனம் ஏகமக்ரதா உன் எதிர சொல்றேன், இதை கொஞ்சம் தயவுசெய்து கேள நீ அப்படின்னு. என்ன விஷயம், என்னிடத்துல கணக்கு நீ தய வைக்காத போயிட்டியானாக்கா நீ தய பண்றதுக்கு ஒரு ஆள் கூட ஆப்பிடமாட்டோம். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. எதிமே நதயேஷ்யசேத்வம் தயனீயஸ்தவநாத துர்லபம். சார் அது சுவாமி தேசிகம் சொல்ற, சரணாகத ரக்ஷண விரதீமாம் நவிஹாத்தும் ரணபுங்கவார்ஹசித்வம். திருப்புக்குழியில் எழுந்துள்ளிருக்கிற விஜய ராகவ பெருமாளை பார்த்து, உனக்கு சரணாகத ரட்சணம்னு பேர் வச்சுருக்கிய, என்ன ரட்சணம் பண்ணாத போயிட்டியானாக்கா அந்த பேர் உனக்கு போயிடும். ஆகையால இந்த பேரை வச்சுருக்கிறதுனால உன்னால என்ன விட முடியாது என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தோமானாக்கா எம்பெருமானுக்கு தயை பண்ணுவதற்கு இடமாக இருக்கிறது அந்த திருவாயர்பாடு தான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. பெருமாள் என்ன பண்ற, யஜாதியா யாதிருஷா யத் ஸ்வபாவா பாதச்சாயாம் சம்ஸ்ருதோ யோபி கோபி வா தத்ஜாதியா தாதிருஷஸ்வபாவா ஸ்லிஷ்யத்யேனம் சுந்தரம் சுந்தரவத்சலத்வாது. யார் எந்த ஜாத்தியில எப்படிப்பட்டவனாக இருக்கானோ, அப்படிப்பட்டவனாக உன்னுடைய திருவடியை ஆசிரியச்சவனாக இருந்திருக்கானோ, அவளுக்கு அப்படிப்பட்டவனாக நீ சேர்ந்து அவர்களுக்கு பலத்தை கொடுப்பவராக இருந்திருக்க. திருவேங்கடமல்லையில வரைச்சு திருவேங்கடமுடைய இடத்துல குறும்பருத்த நம்பின்னு ஒரு நம்பி, ரொம்ப பக்தியோடு இருந்தவர். அவர் மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர் ஜாத்தியில சேர்ந்தவர். அவர் தினந்தினம் மண் பாத்திரம் செய்வதற்கு முன்ன மண்ணால அவர் ஒரு திருவேங்கட எம்பெருமான ஒரு மண்ணாலேயே பண்ணி வச்சிருக்கார் திருவேங்கடமுடையான. அந்த திருவேங்கடமுடையானுக்கு சீனிவாசனுக்கு மண்ணால முதல்ல ஒரு ரெண்டு புஷ்பத்தை தயாரிப்பார்.
அந்த புஷ்பத்தை தயாரிச்சு அவர் திருவடியில சமர்ப்பிப்பேறான். சமர்ப்பிச்சுட்டு அப்புறம்தான் வேலை பண்ணுவேறான். இது இந்த மண்ணால பண்ண புஷ்பமானது பிரத்யக்ஷமா இருந்திருக்கிற ராஜா பார்த்தேறான். அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியில மண்ணால ஆன புஷ்பம் இருந்துருக்கான். ராஜா சொர்ண புஷ்பம் சமர்ப்பிச்சாரா, அதை காணுமா. இது என்னது இது அப்படின்னு கேட்டேன். அங்க போய் பாரு, அவனுடைய என்னுடைய பக்தன் பண்றது என்ன, அவனுக்கு உண்மையான பக்தி இருக்கு. அந்த உண்மையான பக்தி எந்த ஜாத்தியில எப்படிப்பட்டவனிடத்துல இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறவனாக இருந்துருக்கவன் நீ. ஆகையால உந்தன்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பிறவி பிறந்ததுனால நாங்க புண்ணியமடைந்தோம், உனக்கும் குறைவு எதுவும் இல்லை. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்பதாக சொல்லுகின்றார். உந்தன்னோடு உறவு, இதுக்கு மேல சொல்ற இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கையே, நமக்கு உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது. இப்ப திருப்பி ஒரு வார்த்தை கேக்குற, நீயேதான் சொல்லிருக்க என்னை சரணமாக அடைந்தாயானால் எல்லா பாப்பங்களிலையும் உன்னை விடுவித்து விடுவேன் என்பதாக சொல்லுகின்றார். நான் உன்னையே சரணமாக அடைந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கு பாருங்கோ, இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம். அதாவது நீ சொன்னையானாக்க நான் செய்யணும்னு எதனா ரூல் இருக்கேன்னா கண்டிப்பா இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருந்துருக்கு. அந்த சம்பந்தத்தை ஒன்னாலையும் போக்கடிக்க முடியாது, என்னாலையும் போக்கடிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அந்த சம்பந்தத்தை இல்லாத பண்ண முடியாது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியாது. நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற உறவை நீ ஒழிக்கணும்னா ஒழிக்க முடியாதுன்னு. அப்படி என்னப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு பெருமாள் கேக்குறேரா. ஆச்சரிய பார்த்து, நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நகரணனே, நீ என்னை அன்றியில்லை. நான் என்னை விட்டு நீ இருக்க முடியாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் நாராயண சப்தார்த்தம். வேற என்ன, எல்லாருக்கும் அந்தரியாமியாக பெருமாள் இருந்துருக்கான், இவளை விட்டு அவா இருக்க முடியாது. எல்லாரும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துருக்கா. ஆகையால தான் நான் உன்னை என்றியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை என்றியிலாய் என்பதாக சொல்லுகின்ற. இப்ப இந்த சம்பந்தம் இருக்க, சரீராத்ம பாவ சம்பந்தம் இருக்க, இது ஒழிக்க ஒழியாது என்பதாக சொல்லுங்க. உந்தன்னோடு உறவு இங்கு ஒழிக்க ஒழியாது. இங்க ஒழிக்கிறதுன்றது சில சமயங்கள்ல இருக்கச்சு. இப்போ ராமர் காட்டுக்கு போறே, காட்டுக்கு போகச்சு நாங்கள்லாம் உன்னுடைய தேசத்தை சேர்ந்தவான்னு மகர்ஷிகள்லாம் சொல்றா. அப்போ அந்த அவதாரத்துல அவர்கள்லாம் அவரை சேர்ந்தவராக இருந்துருக்கிற அந்த உறவுன்றது இருக்கு. அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சுனாக்கா அந்த வேற உறவு போயிடுத்து. அந்த மாதிரி உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இருக்கு பாருங்க. நீ சீவைகுண்டத்துக்கு போனா கூட இந்த உறவை ஒழிக்க முடியாது என்பதாக சொல்ற. இங்கு ஒழிக்க ஒழியாது, அங்கு சீவத்துல போனாலும் ஒழிக்கலான்னா அது கூட முடியாதுன்னு அர்த்தம் இவாளுடையது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு. உறவு அப்படின்னா என்ன உறவு, அம்மா அப்பா மாதா பிதா பிராத்தா சுஹ்ருத்து அப்படின்றது தானே உறவு. எல்லாமே நீ தான். அதையால எல்லா உறவும் நீ தான். ததஹம் தொதிருதே நாதவானு மதுதே த்வம் தயனீயவான்னஜம் விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பால. அப்பா எனக்கு உன்னை தவிர வேற நாதன் வேற யாரும் கிடையாது, உனக்கும் என்ன தவிர அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருந்திருக்க முடியாது, வேற யாருக்கும் வர முடியாது. ஆகையால நீ என்னுடைய அனுகிரகத்துக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணிதான் ஆகணும் என்பதாக சொல்ற. உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவு என்ன தெரியுமா, தாசபூதா ஸ்வதஸ்வரே ஹியாத்மன பரமாத்மனா என்பதாக. நீ சுவாமி, நாங்கள் எல்லோரும் உனக்கு தாசபூதர்கள். இந்த சுவாமி தாச பாவமாக இருந்திருக்கிற உறவு இருந்திருக்க இந்த
உறவு யாருக்கும் ஒழிய முடியாது என்றாக சொல்லுகின்றார். அறியாத பிள்ளைகளும் இத்தனை என்னமா இவ்வளவு எல்லாம் பேச கத்துன்ட்டுங்கோ, இதெல்லாம் எங்க போய் நாங்கள் குருகுலம் வாசம் பண்ணல, அதை பண்ணல, விஸ்வாமித்திரண்ட கத்துக்கல, சாந்தேபனி கத்துக்கல, வசிஷ்டரண்ட கத்துக்கல அப்படின்னு வெறும் மாட்டு பின்னாடிதான் பரவாயில்லாக இருந்துட்டு இருக்கோம் இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு, இப்ப பெரிய விஷயம் இவாள்லாம் தெரிஞ்சுக்கல, அந்த விஷயத்த நீ சொல்லிட்ட, நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்பந்தம், இந்த சம்பந்தம் தான் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கே பிரதானமானது, இதுதான் பரமமான சித்தாந்தம், இதை தெரிஞ்சுட்டியானா போருமே, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு, எல்லாம் நீ சொன்னதுதான், உன்னை சேவிச்சதுனால வந்ததுதான், ஆகையால வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அறியாத பிள்ளைகளும் நீ இப்போ உன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிச்சியே, இப்போ உன்னுடைய பரத்துவ ஸ்வரூபம் தெரிஞ்சு போச்சு, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை திருவேரழைத்தனவும் சீரி அருளாதே, அன்பினால் உந்தன்னை திருவேரழைத்தனவும், உன்னை திருவேர் என்பது என்னென்ன நாராயண சப்தத்தை இட்டு கூப்பிடுறதுன்றது இருக்க அது சிறுபேரம், அந்த பேரை இட்டு சொல்றதுன்றது இருக்க எல்லாம் சொல்லிட்டோம், அதை மன்னிச்சுடு, உனக்கு உகந்த பேரா இருந்திருக்கிறது, எங்கள ஒத்தனாக கோவிந்தனாக இருக்கிறது தான் உனக்கு உகப்பாக இருந்திருக்கு, அந்த உகந்த திருநாமத்தையே நாங்க இனிமே நான் சொல்றோம், திருவேரழைத்தனவும் உன் தன்னை திருவேரழைத்தனவும் சீரி அருளாதே, நீ சீரி அருளாதே என்பதாக சொல்லுகிறான். சீருவதும் அருள் தானம் பெருமாளை பொறுத்த வரைக்கும், கோச்சுக்கிறதுக்கு கூட அனுகிரகம் தானா, யாரு சிசுபாலனிடத்துல கோச்சுக்கிறது, கோச்சுன்னா அனுகிரகம் தான் அது வருது, வேற ஒன்றும் பண்ணல, கோச்சுக்கா சிசுபாலனுக்கு மோட்சத்தை தான் கொடுத்துருக்காரு தவிர அந்த அந்த சீருவது கூட அனுகிரகமாகவே இருந்துருக்கு. சிறுவேரழைத்தனவும் சீரி அருளாதே, என்ன உனக்கு நீ என்னிடத்துல கணக்கு கோவிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், எனக்கு கோவிச்சுண்டு வந்துட்டேன்னுவிஷ்யதிதரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம், என்னிடத்துல கோச்சுண்டு எனக்கு எங்களுக்கு கணக்கு மறுபடியும் யமயாத்தனைய கணக்கு நீ கொடுத்துட்டியானாக்கா, தேவப்பெருமாளை பார்த்து சுவாமி தேவன் சொல்றது கொடுத்துட்டியானாக்கா, அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே யமயாத்தனையை அனுபவிச்சிருக்கோம், இப்போ அது அதுக்கு அடுத்த வாட்டியா இன்னொரு வாட்டியை யாத்தனையை அனுபவிச்சுட்டு போறோம், ஆனா உனக்கு தான் பேரு சமிஷ்யதி சரணாகதானாம் சம்ரட்சிதேதி பிருதம் வரதத்வதீயம், உனக்கு சரணாகத ரட்சகன்னு ஒரு பேர் இருக்கு பாரு, அந்த பேர் ரொம்ப ஆச்சரியமா அமைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ற சுவாமி தேசிகன். ஆகையால நீ சிறுபேரழைத்தனாலும் சீருவதாக இருந்தா கூட அது என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருள்தான் என்பதாக சொல்லுகின்றார். சிறுபேரழைத்தனவும் சீருவருளாதே இறைவான் நீ தாராய் பரஜேலோரெம்பாவாய், சீரி அருளாதேன்னு சொல்லியாச்சு, இறைவா நிதாராய் பறை என்பதாக சொல்லுகின்றார். அவரை பார்த்து இறைவான்னு கூப்பிடுறது, இந்த இறைவான்னு கேட்டா அது சுவாமித்வத்தையே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த எம்பெருமானுக்கு வானோரிறை அதாவது ஒன் சுரூபத்தை பத்தி நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட கூட இருந்து எங்களுடைய சேஷத்துவத்தை நீ அனுபவிக்கக்கூடியவராக, நீ சேஷியாக, நான் நீ சேஷி இல்லைன்னு நாங்கள் சொன்னா கூட உன்னுடைய சேஷித்துவன்றது போகாது, நீ எப்பவும் இறைவனாக தான் இருந்துருப்ப, ஆகையால இறைவா நீ சர்வசேஷியாக இருந்திருக்கிற நிருபாதிக சேஷியாக இருந்திருக்கிற கண்ணா என்பதாக சொல்லுகின்றார். இறைவா என்பது நீ தாராய், நீ என்ன பண்ணணும், நீ அனுகிரகம் பண்ணணும், அந்த அனுகிரகம்ன்றது தான் பறை, பறை ஏலோ ரெம்பாவாய் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ
இதனால ஏற்படுறது என்னன்னா, கண்ணன் தான் இவா சொல்லக்கூடிய ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம், இந்த ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம்னு சொல்ல பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திரத்தோரணம், கார்பாண்யம்னு சொல்லக்கூடிய அஞ்சு அங்கங்களோட கூட யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல பரதமர்ப்பணம் பண்ணிருக்காளோ, அந்த பரதமர்ப்பணம் பண்ணவாளுக்கு கர்மயோக ஞான யோக பக்தி யோக ஸ்தானத்துல இருந்து அவன் அதை பண்ணி கொடுக்கிறான், நிறைவேற்றி கொடுக்கிறான், பிராபகனாக அடைவிப்பிக்கிறான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த அறிவொன்றும் இல்லாதேன்னு சொல்றதுனால கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் எதுவும் செய்யாதவர்களாக இருந்திருக்கிற இவர்களுக்கு இருந்து அந்த கண்ணனே நம்மளை ரட்சிப்பான்ற மகாவிஸ்வாசத்தோடு இருந்திருக்கிற அவருக்கு அந்த நித்திய சேஷத்வானுசந்தானம் பண்றவர்களாக ஒன்றன்னோடுறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்றதுனாலையும், அதே மாதிரி பிராதி இத்தனை நாள் வந்து சிறுபேரடைத்தனவும்னு சொல்றதுனால பிராதிகூல்ய வர்த்தனத்தை சொல்றது, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான்றதுனால கோப்திருத்த வரணும் சொல்றது, புண்ணியம் யாமுடையோன்றதுனால மகாவிஸ்வாசத்தை சொல், இப்படி கார்பண்யம், ஆக்கிஞ்சன்யம், மகாவிஸ்வாசம், ஆணுகூல்ய சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்களோடு கூடிய பரசமர்ப்பணத்தை இந்த பாசுரத்தால சொல்றார். இந்த பரசமர்ப்பணத்தினால பிரீத்தனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் நம்மை மோட்சத்தைக்கு அடைவிப்பவன், அவன்தான் உபாயமாக இருந்திருக்கவன், பிராபகனாக இருக்கிறான் என்பதை இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றார். சுவாமி தேசிகன் இதே விஷயத்த ஒரு பாசுரத்தினால சாக்கிறார். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாளுடன் அன்னாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா. பாருங்க இதே பதம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, அதே பதத்தை அப்படியே சுவாமி இங்க பிரயோகம் பண்ணிருக்கு. நின் குறைகளற்கு அடைக்கலம் கொறிப்பு தந்தாய், வெறியாறும் மலர்மாளும் நீயும் விண்ணில் விண்ணவர்கள் அடிகூடையிருக்கும் மேன்மை, குறையாத வினயகற்றி அடிமை கொள்ள கூறுக ஒரு நன்னாள் நீ குறித்திடாயே. இப்படி எம்பெருமான் நமக்கு சர்வரட்சகனாக இருந்திருக்கான், அவன் பிராபகனாக இருந்திருக்கான் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே உணர்த்தி நாம் அவனையே பற்ற வேண்டும் என்பதையும் நமக்கு உபதேசம் செய்கிறாள் இந்த பாசுரத்தினாலே. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோரெம்பாவாய், சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயன் தான் நியாயேன மார்க்கேண மகிமஹிஜா, கோபிராமணேப்யா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகிதோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.